அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல நான் மேலையில் இருக்கிற என்னோடய இயக்குநர்களுக்கு, என்னோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படங்களை கொடுத்த என்னோடய இயக்குநர்கள், பேரரசு சார் இருக்கட்டும், சசி சார் இருக்கட்டும், துரை சார் இருக்கட்டும், எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேபாளின் சொன்னோன்னா பழைய மெமரிஸ்லாம் ஓட ஆரம்பிக்குது. சைலண்ட்டாக எப்படி பார்த்தீங்கன்னா, குட்டை சட்டை, குட்டி தொப்பை, நம்பாதீங்க, டெரர் ஸ்பாட்டில் யோ அப்படின்னு ஆரம்பித்தார்னு வைங்களேன். அப்படிப்பட்ட ஒரு தன்னோட விஷனை வந்துட்டு அந்த அந்த வர ஒரு விஷயத்தை வந்துட்டு கரெக்டாக வர வரைக்கும் விட, அதை வந்துட்டு எனக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்துட்டு வர வரைக்கும் விடக்கூடாது. அந்த ஸோ அந்த விதத்தில் நாங்கள் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச அதிகமாக ஒர்க் பண்ண ஃபிலிம் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச நேபாளில் நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் டேஸ் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், அவ்வளோ லொக்கேஷன் சேஞ்சஸ், அவ்வளோ விஷயங்கள். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவரோட படங்கள் நீங்கள் ஓவரால் ஆவரேஜ் ஓவரால் கால்குலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு தப்பான படமாகவே இருந்திருக்காது. எல்லாமே மினிமம் கேரண்டியாக வந்துட்டு படம் பார்த்துட்டு நல்லா இருக்குங்க, நல்ல படங்கள். ஸோ அப்படிப்பட்ட படங்கள் நான் முகவரியாக இருக்கட்டும், தொட்டிஜியாக இருக்கட்டும், நேபாளி, சிக்ஸ் கேண்டல்ஸ், ஸோ எல்லாத்துலேயும் சதீஷ் சார் சொன்ன பாயிண்ட் தான், எல்லாத்துலேயும் ஒரு சின்னதாக ஒரு சோல் இருக்கும், ஒரு கிரக்ஸ் இருக்கும். அது இல்லாமல் சும்மா ஏதோ ப்ரொடியூசர் வந்துட்டாங்க, படம் போடுறாங்க, ஒரு ஹீரோ கிடச்சிட்டாங்க, வாத்தலை வா போய்ட்டு ஷூட் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு கமர்ஷியல் படம் பண்ண, அப்படி கிடையவே கிடையாது. துரை சார் காஸ்ட், க்ரூ அண்ட் ப்ரொடியூசர் ரொம்ப ஃபீல் பண்ணார் ஃபஸ்ட்டு பேசினபோது, எப்படி சினிமா பண்ணால் இதாகிடுமா, நஷ்டமாயிடுமா, எப்படி ஆகிடும் சார், கரெக்டான ஆளுங்களோட சேர்ந்து கரெக்டாக சினிமா பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் சார், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்கேயோ போய் தப்பாக மாட்டி ஒரு சில ப்ரொடியூசர் அதுலேருந்து வெளியில் போயிடுறாங்க, அதுக்கப்புறம் சினிமாவுக்கு ஒரு பேட் நேம் வருது, அப்படி கிடையவே கிடையாது. கரெக்டான ஆளுங்களோட தான் சேர்ந்துருக்கீங்க. ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் சுந்தர் சார், ஆல் த பெஸ்ட் சார், தேங்க்யூ சார். தலைநகரம் டூ சார், ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து இன்னும் நான் மீளல், அதிலிருந்து என்னவோ பண்ணிகிட்டே இருக்கு. ஒன்று என்னடா அப்படி இருக்கிய பேரரசு, சும்மா இருக்கிய அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த எமோஷன், அது துரைகிட்ட வந்து எப்போவுமே அது கரெக்டாக பண்ணுவார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயிலர் பார்த்தோம்னா தலைநகரம் டூவில் தலைநகரம் டபுள்னு நினைக்கிறேன், ரெண்டு மடங்கு இருக்கும், அதோட ரெண்டு மடங்கு இருக்கும்னு எனக்கு தோணுது. அதை விட அதுக்கு வெற்றி அடையும், ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்டும் சரி, ஒவ்வொரு அந்த எமோஷனும் ஃபைட்டும் சரி, டயலாக்ஸும் சரி, ரொம்ப சிதிக்கிருக்கார். பேரன்பு கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா வந்து உண்மையிலுமே நான் வந்து மனப்பூர்வமாக இறைவனிடம் என் குருநாதர்கிட்ட வேண்டிகிட்டு வந்த விழா. ஏன்னா துரை சார் வந்து என்னுடைய குருநாதர், என்னுடைய நான் வந்து அவர்கிட்ட உதவி இயக்குநராக 3 வருடம் இருந்தேன். எப்போதுமே துரை சார்கிட்ட நான், அதான் ஒரு மாணவன், அதாவது ஒரு குரு வந்து ஒரு ஆசிரியன் என்பவன் இரண்டாவது தாய் தந்தை, தாய் வந்து முதல் ஆசிரியன், தாய் தந்தையர்கள். அப்படி என்னிடம் இருக்கின்ற நல்ல பண்புக்கு அல்லது உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது நான் வந்து நல்ல பேர் எடுத்திருக்கேன்னா அதுக்கு பெரும்பாலான காரணம் துரை சார் தான். அப்படி தான் எங்களை வந்து பயிற்சி பண்ணார். இது வந்து துரை சாருக்கு தலைநகரம் 2 9வது படம். நான் முகவரி முதல் படத்தில் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட 2000 இன்றைக்கி 23-25 வருடங்கள் அவர் வந்து சினிமாவில் ஒரு சிறந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவர் வாங்கிய நல்ல பேர் தான். இப்போ அத்தனை பேரும் அவர் வந்து அவருடைய கேரக்டருக்காக ரொம்ப பெருமையாக பேசினாங்க. எப்போதுமே ஒரு சிறந்த நடத்தை உள்ளவனை இந்த உலகம் ஜெயிக்க வைக்காமல் விடாது, அது ரொம்ப முக்கியம். என்னன்னா மந்திரம் போல் சொல்வேண்டும்ன்றான் பாரதி, மந்திரம் போல் சொல்வேண்டும்ன்றான். அப்படி எங்களை சிறந்த வார்த்தை தான் புத்தர் 4 வகையான, இந்த படத்தை அப்புறம் வர 4 வகையான பாவங்கள் சொல்கிறாரு. வாயால் சொல்கிற விதமான பாவங்கள், ஒன்று பொய் சொல்லக்கூடாது, ஒன்று கடுமையான சொல்லை பயன்படுத்தக்கூடாது, இன்னொன்று அடுத்தவனை புறம் பேசக்கூடாது, இன்னொன்று வெட்டி பேச்சுகள் பேசக்கூடாது, அது பாவத்தில் சேரும்ன்றார் புத்தர். எந்த இந்த நாளையும் நான் துரை புறம் பேச மாட்டேன், கோபத்தால் அதிகமாக இது பண்ண மாட்டேன், பொய் பேச முடிந்த அளவுக்கு தவிர்ப்பேன். அப்படி அதனால் நான்
எதுக்கு என்னுடைய குருநாதரை பற்றி இவ்வளோ நேரம் பேசுனேன்னா, இந்த படத்தை மீறி என்னுடைய அதிக பாதித்த மனிதர் துரை சார். அதுக்காக இப்போ தலைநகரம் டூ கிட்டத்தட்ட 27-30 வருடங்கள் சுந்தர் சி சார் வந்து மார்க்கெட்டில் இருக்காருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படம் ஒரு மகாபாரதம் வந்து ஒரு இந்திய நாட்டை கட்டமைக்கிறது வந்து ஆறுகளும் காவியங்களும் தான் நம்மளை எல்லாத்தையும் கட்டமைக்கிற மாதிரி நீங்கள் சினிமாவை கட்டமைக்கணும். தானையா சொன்ன மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. அதே போல் உங்களுடைய நடிப்பு ஆசை இருக்குது. அதுவும் வசிஷ்டர் கேரக்டரில் வர்ற மாதிரி நீங்கள் நிச்சயமாக ஏதாவது படத்தில் கேரக்டராக வந்து அதுலேயும் வெற்றி அடையணும். உங்கள் தந்தையினுடைய லட்சியம் போல், உங்கள் தந்தை உங்கள் குடும்பத்தை முன்னேற்றியது போல் நீங்கள் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். என் இயக்குநர் துரை சார் சார்பிலையும் என்னுடைய இந்த அண்ணன் தயாரிப்பாளர் சார்பிலையும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். நான் வந்து சீரியல் போதும், நம்ம லட்சியம் வந்து சில்வர் ஸ்க்ரீன் தான் அப்படின்னு நினச்சிட்டு 2005 எண்டில் வந்து சீரியல் போதும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன். சினிமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது நான் பார்த்த எந்த டேரக்டர்ஸும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. பட் ரெண்டு டேரக்டர்ஸ் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ரெண்டு பேருமே இந்த மேடையில் இருக்காங்க. ஒன்று துரை சார், இன்னொன்று சுந்தர் சி சார். வீராப்புன்ற படத்தில் சுந்தர் சி சார் எனக்கு. நெக்ஸ்ட்டு மதி சார் வந்து என்னை வந்து ஃபோர் ஃப்ரேம்ஸில் மீட் பண்ணிவிட்டு, பிரேம் ஒரு படம் இருக்குது பண்ணுறீங்களான்னு, சார் அதுக்கு தான் சார் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே மறுநாளே எனக்கு ஃபோன் பண்ணி துரை சார் வர சொன்னாங்க. நேராக போய் பார்த்தா எனக்கு ஒரு ட்ரீம் ரோல், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல், எங்கள் அப்பா மாதிரி நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை சின்ன வயசுலேருந்தே. ஸோ அந்த ரோல் எனக்கு பிரமாதமாக கொடுத்த படம் நேபாளி. இன்றைக்கு வரைக்கும் நிறையா பேர் அந்த படத்தை பார்த்துட்டு நேபாளி படம் சூப்பருங்க சூப்பருங்க அப்படின்னு சொன்னாங்க. பரத்தும் இருக்காரு. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப 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 இன்றைக்கு வரைக்கும் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த ஃபிலிம் அண்ட் டைரக்டர். எப்போ அடிக்கடி வாட்ஸ்அப் அது இதெல்லாம் மெசேஜ் பண்ணி பேசிட்டே இருப்போம். நேற்று ஃபோன் பண்ணார், பிரேம் வந்துரு அப்படின்னார், அவ்வளோதான் வந்துட்டேன். சுந்தர் சி சார் அதே மாதிரி, எப்போ நான் பார்த்தனோ அதே மாதிரி ஒரு ஜாலியான ஒரு பர்சன், ரொம்ப அன்பாக பேசக்கூடியவர், பழகக்கூடியவர். ஸோ அவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க, எனக்கு மிக்க மகிழ்ச்சி. டெஃபினட்டாக நான் பார்த்தேன், நான் ட்ரெய்லர் எல்லாருமே முன்னாடி டீசர் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இது. நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்குன்றதில் எனக்கு ஐயம் இல்லை. ஸோ விஷ் ஆல் லக் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் அ சூப்பர் ஹிட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஐம் அ பார்ட் ஆஃப் தலைநகரம் டூ. தேங்க்யூ ஸோ மச் துரை சார் ஃபார் திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ் அண்ட் புஷிங் மீ எவ்ரி டே டு பர்ஃபார்ம் பெட்டர். அண்ட் சி சார், இட் வாஸ் அ ப்ளெஷர் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ கைண்ட் அண்ட் ஜென்ரஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்த்து எங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும், அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.